फ्रेंड्स वेलकम बैक टू माय सुशला किचन चैनल इनकी नवरात्रि इनकी ना वो नैवेद्यक आपम तेपाल सैड डिश् पड़ान पाक एप्ली आपम साफ्टा एप्ली पाकल वाग फ्रेंड्स आपम से देव पापम इतना ना आपत्क वो 200 ग्राम पचरी 100 ग्राम पुनंगल अरिसी 25 ग्राम तुवरं पर्प 1 टी स्पून वेंदयं पोट्टु ऊरा वच्चु आटी मावु नैसा आटी इप्पडी वच्चिरुक्केन इदु वंदु ओरु 6 अवर्स वंदु पुलिच्चा पोदुम इप्पो ना वंदु एनक्कु आटी 6 अवर्स आयिडुच्चु ना इदुल इरुंदु कोंजम एडुत्तिरुक्केन आपत्तुक्कु அதில வந்து நான் உப்பு போட்டு ஆட்டலை இப்போ ஆப்பத்துக்கு வந்து ஒரு இப்போ நைவேத்தியத்துக்காக வந்து நான் கொஞ்சமாக எடுத்துருக்கேன் நீங்களும் வந்து உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்தளவு எடுத்துட்டு உப்பு போடுங்க நான் கொஞ்சமாக ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டிருக்கேன் ஒரு 2 பிஞ்சு சர்க்கரை போட்டிருக்கேன் இது ஒரு 3 ஆப்பம் அந்த மாதிரி ஆகும் அதுக்கு வந்து நான் ஒரு பிஞ்சு சால்ட்டு 2 பிஞ்சு சர்க்கரை இப்போ இந்த மாவு வந்து நம்ம ஆட்டிருக்கோம் இது சாஃப்டா வர்றதுக்கு ஒரே ஒரு சீக்ரெட் பொருள் வந்து நம்ம இதில் மிக்ஸ் பண்ணணும் அந்த சீக்ரெட் பொருள் என்னங்கிறது சொல்கிறேன் இப்போ வந்து இது நம்ம தேங்காய் பால் எல்லாம் ஆட் பண்ணலை வெறும் வந்து மாவு பச்சரிசி புளுங்கலரிசி உளுத்தம் பருப்பு வெந்தயம் போட்டு ஆட்டியிருக்கோம் இப்போது நம்ம எப்போ ஆப்பம் செய்கிறோமோ அப்போ தான் எடுத்து உப்பு மிக்ஸு உப்பு சர்க்கரையெல்லாம் மிக்ஸ் பண்ண போகிறோம் அப்போ வந்து இந்த புடலங்காய் இருக்குது தெரியுங்களா இந்த புடலங்காயோட விதை இந்த மாதிரி எடுத்துட்டு இப்போ இந்த 2-3 வந்து இந்த அளவு எடுத்தால் போதும் நிறைய செய்யும்போது இந்த புழுது எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி உள்ள விதை எடுத்து நான் வந்து மிக்சியில் இப்போ மாவில் நம்ம மிக்ஸ் பண்ணணுன்னா இது நைஸ் ஆகணும் நான் வந்து இப்படி மிக்ஸி ஜாரில் வந்து நைஸாக பண்ணி வச்சுருக்கேன் நைஸாக ஆகாது அப்போ வந்து இந்த மாவு கொஞ்சம் எடுத்து நம்ம மாவோட இதுவும் போட்டு மிக்ஸ் பண்ணி அரைச்சோன்னாக்கா இந்த மாதிரி நைஸாக வந்துடும் பாருங்கள் வந்து இந்த புடலங்காய் விதையும் மாவும் கலந்தது தண்ணியோடு வந்து இப்போது இந்த நம்ம எடுத்துருக்கிற மாவில் நான் ஊற்றிடுறேன் நீங்கள் இது சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் ஆப்பம் இது யாருமே சொல்லாத ரெசிபி இப்போ வந்து நான் இந்த மாதிரி வடைச்சட்டி தான் இரும்பு வடைச்சட்டி தான் வச்சுருக்கேன் பிகினர்ஸ் வந்து இது நான்ஸ்டிக் பேன் வச்சுக்கலாம் அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒட்டாமல் க்ளீனாக வரும் இப்போ என்கிட்ட வந்து இரும்பு சட்டி இருக்குது நான் அதை வச்சுருக்கேன் இப்போ நான் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணுறேன் சட்டி ஹீட் ஆகட்டும் பார்ப்போம் இப்போ பாருங்கள் இந்த அயன் சட்டி வந்து ஹீட் ஆகிடுச்சு இப்போ நான் வந்து சிம்மில் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து கொஞ்சம் ஃப்ளேம் வந்து ஹை பண்ணலாம் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிடுங்க இப்போ வந்து 1 நிமிஷம் வந்து லிட்டு மூடி வச்சுட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் இப்போ நல்லா ஓட்டை ஓட்டையாக விழுந்திருக்கு மாவு புளிச்சாதான் வந்து இந்த மாதிரி ஓட்டை ஓட்டையாக விழுகும் இப்போ வந்து நம்ம சிம்மில் வச்சுட்டு திருப்பி லிட்டு மூடி வச்சிடலாம் ஒன்றுமே பயம் இல்லை நான்ஸ்டிக்கில் வந்து அப்படியே சிம்மில் வச்சுட்டு மேலே ஆப்பம் வந்து மேலே எழும்பி வரும்போது நம்ம எடுத்தால் போதும் நடுவில் எடுத்தோம்னா வெந்திருக்காது ஃப்ரை ஆகிருக்காது ஆப்பம் இப்போ சிம்மில் வச்சுருக்கேன் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் அதாவே வந்து
இந்தமாதிரி வெளியில் வந்துடும். இப்போ பாருங்கள் நம்ம ஆப்பம் க்ளீனாக வரும் பாருங்கள். இதே மாதிரி ஷேப்பில் வந்து நம்ம ஆப்பம் வச்சோம்னா அதே ஷேப்பில் நம்ம கொடுக்கலாம் பாருங்கள். ஆப்பம் எப்படி வந்திருக்குன்னு எவ்வளோ சாஃப்ட்டு பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக இருக்குது ஆப்பம், சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அதே மாதிரி ஒரு பவுலில் வச்சிடலாம். நம்ம வந்து ஆறுனா கூட இந்த ஷேப் அப்படியே இருக்கும். இப்படி வச்சுட்டோன்னா நம்ம ஆறுனா கூட வந்து இதை எடுத்தோன்னா இதே ஷேப்பில் வந்து மடங்காமல் அப்படியே இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ வந்து இன்னொரு ஆப்பம் ஊற்றுறதுக்கு இப்போ எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் தடவிக்குங்க, தோசைக்கல்லுக்கு தடவுற மாதிரி. இப்போ கொஞ்சம் ஃப்ளேம் வந்து ஹையில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றுங்க. இப்போ இதே மாதிரி லிட்டு ஒரு நிமிஷம் மூடி வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ ஒரு நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா வேகலைன்னா திருப்பி நீங்கள் வச்சிடலாம். இப்போ பாருங்கள் க்ளீனாக எடுக்க வருது, சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதே மாதிரி பவுலில் வச்சிடலாம். இப்போ நான் மூணாவதும் போட்டு எடுத்துடுறேன். இப்போ பாருங்கள் நான் மூணு ஆப்பத்துக்கு மாவு எடுத்தேன், மூணு ஊற்றியாச்சு. இப்போ ஆயிடுச்சு பாருங்கள், நல்லா மேலே எலும்பிடுச்சு. நீங்கள் அந்தளவு வந்து தண்ணி மாவில் வந்து அந்த கன்சிஸ்டன்சி பார்த்து ஊற்றிக்குங்க. மூணு இது ஆயிடுச்சு. இப்போ நான் இதுக்கு சைட் டிஷ் வந்து சாமிக்கு நைவேத்தியத்துக்காக வந்து இது தேங்காய் பால் எடுத்திருக்கேன். தேங்காய் பாலில் வந்து ஏலக்காய் பொடியும் நாட்டு சர்க்கரையும் போட்டிருக்கேன், ஆர்கானிக் நாட்டு சர்க்கரை. எங்களுக்கு வந்து டின்னர் இது தான். இதுக்கு வந்து நான் கார சட்னி பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் கொடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.